வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நான் போனதில்லை. ட்ரெயினை வந்து டவுன் பஸ் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி கூருக்கு ஒரு ரெண்டு நாள் உல்லாச பயணத்துக்கு தான் போகிறோம். ஸோ அந்த மினி சீரீஸில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் போன உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதனால் நாங்கள் வெளியே வந்து இந்த இட்லி சப்பாத்தி இந்த சால்னாலாம் வாங்கிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து ட்ரெயினில் போய் செட்டில் ஆகிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காவேரி எக்ஸ்பிரஸ். ஃபஸ்ட் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி மைசூர் போனோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கூருக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு பஸ் பிடிக்கணும் போல். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் த வே கூருக்கு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் நான் போனதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினை வந்து டவுன் பஸ் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு வந்து மணி கரெக்டாக ஒரு மணி ஆகுது, எனக்கு சுத்தமாக தூக்கமும் வரல. நான் வந்து முடிச்சுட்டே கூருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைசூருக்கு வந்துட்டோம். நான் வந்து சின்ன வயசில் தான் மைசூர் போயிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். அந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் மாதிரி ஓட்டிருந்திருந்தாலும் சுத்தமாக தூங்கவே முடியல, செம்ம டயர்டாக இருந்தது. ஸோ கேஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்டு இங்கேருந்து கூருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு தேவை. அந்த பஸ்ஸுக்காக தான் நம்ம வந்து இடம் தேடிட்டு இருக்கோம். ஆட்டோ கிட்ட கேட்டால் அவங்களே வந்து இங்கே பஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மைசூர்லேயே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி மடிக்கேரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகணும். இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 2 hours ஆகும். ஸோ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்டே பஸ்ஸில் ஏறுங்க. ஏன்னா வந்து ஒரு 2.5 hours ஏறிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு MTC பஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஓப்பன் டோர் இருக்கும். ஆனால் இவங்க வந்து பின்னாடி மட்டும்தான் டோர் வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நார்மல் ஹவர்ஸில் எங்களால் ஏறி வர முடியல, பீக் ஹவர்ஸ்லாம் கண்டிப்பாக செத்துருவோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 130 rupees போல வரும். ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஒரு 2-2.5 hours டிரைவ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு 10 minutes நின்றுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பட் நாங்கள் போகல. உனக்கு எதாவது வேணுமா? நோ, வேணும். ஸோ நாங்கள் போகிறதான் போகிறோம், கூறுகளே சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லலாம். அங்கே என்ன கிடைக்கும்னு கூட தெரியாது. இன்னும் ஒரு 30-40 minutes கிட்ட ரைடு இருக்குது. ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் ஏற 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 டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக வந்து நம்ம கூருக்கு இந்த மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தினோடனே வந்துட்டோண்டா, இனிமே பிடிக்க முடியாது, 2 நாள் அன்கன்ட்ரோலபுன்ற மாதிரி செம்ம சந்தோஷமாயிட்டோம். நான் கூருக்கு வந்து வந்ததே கிடையாது. ஸோ போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மினி சீரீஸில் பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மடிக்கேரி ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப பயங்கரமாக பசிக்குது. 10:30 ஆகுது, 7 மணிக்கு பஸ் ஏறணும், 10 மணிக்கு வந்து ரீச் ஆயிருக்கும். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமான்னு கூட தெரில. எங்கேயாவது சுற்றி பார்ப்போம், கிடச்சா வீ லவ் பிரேக்ஃபாஸ்ட். நான் காட்டுறேன், வி ஆர் கோயிங் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ வந்து ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோ பிடிச்சி ரூம் போகணும், அப்புறம் வந்து வண்டி ரெண்ட் எடுக்கணும், நிறைய வேலைகிட்டு இருக்கு. போய் இறங்கினோடனே நம்ம அடுத்த எபிசோடில் ஒரு அத்தன்டிக்கான உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க எபிசோட் 2 மறக்காமல் பாருங்கள். பாய் ஃப்ரம் பிப்பா ஃபுட்டி.